வணக்கம். நேற்று இரவு 11:30 முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரிழந்தார். தமிழகம் முழுவதும் மக்கள் சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பள்ளி கல்லூரிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 நாட்கள் அரசு துக்கம் அனுசரிக்கப்படும். பாண்டிச்சேரியில் 1 நாள் விடுமுறையும் பீகார் மாநிலத்தில் 1 நாள் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜெயலலிதா அவர்களின் உடல் போயஸ் கார்டனுக்கு கொண்டு வரப்பட்டது. சம்பிரதாயங்களை முடிச்சுட்டு அதிகாலை 4:30 அவரோட உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி அரங்கத்திற்கு கொண்டு செல்லப்படும். இன்று மாலை அவரோட உடல் அடக்கம் செய்யப்படுது. இந்த ராஜாஜி அரங்கமும் போயஸ் கார்டனும் அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கிய அங்கமா இருக்கு. அந்த முக்கிய சம்பவம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1987 எம்ஜிஆர் மறைந்த போது அவரோட உடல் ராஜாஜி அரங்கில தான் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வச்சிருந்தாங்க. பல மணி நேரங்கள் தண்ணி கூட குடிக்காம எம்ஜிஆரோட தலைமாட்டிலேயே நின்றுகிட்டு இருந்தாரு ஜெயலலிதா. கூடவே அவருடைய தோழி சசிகலாவும் இருந்திருக்காரு. அதிமுகவோட முக்கிய பிரமுகர்கள் ஜெயலலிதா அடுத்த அதிமுக தலைவர் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாகவும் தீவிரமாகவும் இருந்தாங்க. அதன் காரணமாக ஜெயலலிதா அவர்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்றதுல அதிமுக பிரமுகர்கள் தீவிர முயற்சிகளை ஈடுபட்டாங்க. ஜெயலலிதாவை திட்டினார்கள், அடித்தார்கள், கிள்ளினார்கள். ஆனா ஜெயலலிதா கலங்காம அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. அங்கிருந்த எம்ஜிஆர் உடல் இறுதி ஊர்வலத்திற்காக வண்டியில ஏற்றப்பட்டது. ஜெயலலிதாவும் கூடவே ஏறினார். ஆனா அதிமுக ஆட்கள் அவரை தள்ளி விட்டுட்டாங்க. தன்னுடைய தலைவர் இறந்து விட்டார், தன்னுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்ற வருத்தத்தோட போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வந்தார். கண்ணீர் விட்டு அழுதார். எதிர்காலமே அழிந்ததே அப்படின்னு வேதனைப்பட்டார். ஆனா அவர் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. எம்ஜிஆரின் இறுதி ஊர்வலத்திற்கு பின்னர் அவரோட உடல் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் போயஸ் கார்டனுக்கு வந்து கட்சியை நீங்க தான் வழி நடத்தணும் அப்படின்னு ஜெயலலிதா கிட்ட சொல்லும் போது தொடங்கியதுதான் ஜெயலலிதாவோட சாதனை வரலாறு. போயஸ் கார்டன் அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கிய அங்கம். அந்த வீட்டை கட்ட தொடங்கிய போது அவரோட அம்மா கூட இருந்தாங்க. ஆனா கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு முன்னாடியே அவரோட அம்மா இறந்துட்டாங்க. ஆனா இப்ப 75 நாட்கள் அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு அப்போலோவில் இருக்க நேரிட்டது. மறுபடியும் அந்த வீட்டுக்கு உயிரோட வர முடியாத சோகம் நிகழ்ந்து விட்டது. வெறும் உடலாகத்தான் போயஸ் கார்டனுக்கு அவங்க வந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை நான் ஏன் சொன்னேன் அப்படின்றத பார்க்கலாம். எல்லோரோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு சோகமான தருணம் ஏற்படும். பெரும் தோல்வி ஏற்படும் போது எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதிர்காலமே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதன் பிறகும் சாதிக்க முடியும் அப்படின்றத செஞ்சு காட்டியவர் ஜெயலலிதா அவர்கள். அவருடைய ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.